இல்லை சார், ஐல் டேக் கேர் சார். சார் ஆ இல்லை சார், இங்கே ஐஏசி ஆஃபீஸ் ஐஏ இன்னைக்குள்ளே கொடுத்துட்றேன் சார். எஸ் சார். கொஞ்சமாக சரி இருக்கா உனக்கு? வயசார் அவர் போய் என்கவுண்டர் அனுப்புறேன், இப்போ யார் எவ்வளோ சொல்கிறேன் சார்? அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும். உடலங்க ப்ரொமோஷன், இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரிட்டையர் ஆக போறாரு. ஆட்டோமேட்டிக்காக எஸ்சி போஸ்டிங் வரப்போது அது தெரியாது அவனுக்கு. கதை சொல்லிட்டு இருக்க, சும்மா கதை. எங்க இருக்க மணிக்கா? எஸ்கேப் ஆயிட்டான் சார், தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். எப்படி சீக்கிரம் பிடிச்சிருவேன்? முதல்ல அதை செய்யா சார். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். பாடி எங்க இருக்கு? போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி எப்போ தான் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க? அவருக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன் சார். என்ன பண்றான்? சும்மா தான் சார் இருக்கா. வாங்க அவர் வீட்டுக்கு போலாம். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க, பையன் இங்க நிக்க வேண்டாமா? போய் கூட்டிட்டு வர சொல்லுங்க ஐயா. மாப்பிள்ள நடக்கூடாது, நடந்துருச்சு. எவ்வளவு நடா இப்படியே அழுதுட்டு இருக்க போற? கீழே வாடா, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, வாடா. அம்மா மட்டும் தனியா இருக்காங்க. என்னடா அப்பா செத்து உடம்பு வெள்ள இருக்குது, கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரலடா மச்சி. மனுஷனாடா நீ எல்லாம்? உங்க அப்பா செத்ததை என்னாலே ஜீர்ணிக்க முடியல, நீ என்னடா? இந்த மூஞ்சி வச்சு எப்படா வெளில வரடா? ஏய் வணக்கம், வேணாடா கேளுடா, வாடா. தம்பி வாங்க. இது ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். இருந்தாலும் ஒரு செய்தி சொல்றேன், தமிழ்நாடு காவல்துறையில் உங்களை கான்ஸ்டபிள் அப்பாயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. மரியாதையோட தான் அடக்கம் பண்ணணும். காலனியை விட்டு போய் தொலைய நினைச்சா கமிஷன் இந்த பையனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. சரி விடு, நான் கொடுக்குற டார்ச்சர்லாம் அவன் வேலையை விட்டே ஓடிடுவான். டேய் அவன் போலீஸ் ஆயிட்டான், எந்த வம்புதும் போச்சுக்காத, பேத்துருவேன். ஹே டைம் ஆயிடுச்சுடி, டிக்கெட் இன்னும் வரல. இந்நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோண்டி. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஹே இங்க பாரு, என்னாச்சு அங்க பாரு. சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். என்னடி இவ? சிங்கம் சிங்கம்
அவன் உதவி ஆணையர் அலுவலகம். ஏய் வணக்கம், எப்படி இருக்கு? டே மாப்பிள்ள, சிறுத்தை கார்த்தி மாதிரியே இருக்கியடா. வயிறு தான்டா கொஞ்சம் கம்மி பண்ணும். போடா போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணு போ. இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முல்லப்பா முல்லை. சார், யாருப்பா நீ? புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். ஓ, என்கவுண்டரில் செத்து போன சிங்காரத்தோட பையனா நீ? சார் ஆமாம் சார். உன் பேர் என்ன? விஸ்வா. வணங்காமடி. யோ வணங்காமடி. சார் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? இந்த தம்பி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஸ்டேஷனில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை ஒரு பத்து நாளைக்கு ட்ரைனிங்காக கொடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். தம்பி சார், ஆர்டர் காப்பி ரைட் இருக்கு, போய் வாங்கிக்கங்க. டியூட்டியில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். போங்க சார். உனக்காச்சும் பரவாயில்ல, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னை போலீஸ் நாயை குளிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் நான் வெளியே வா சொல்லிக்கிருந்தேன். காமுக்குமா போய் கொடுத்துருவான் மாப்பிள்ள. ஏய், போலீஸ்னு எல்லாரும் முன்னாடி கெத்தா கிளம்பி வந்தேன்டா. பெரிய இவர் இவர் கெத்தா வந்தாரான். போடா போய் கொடுத்துருவாடா. போடா மாப்பிள்ள. உங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் எட்டு இருக்கு, முதல்ல அதை கேட்டு வாங்க. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்கு சதக்குன்னு குத்துனாலும் எவனும் கேட்க முடியாது மாப்பிள்ள. போடே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. நான் சொல்லல, போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு, இப்போ வரும்போது பாரு காய்கறி கூடையோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வலனா என்னன்னு. நம்ம மச்சான் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிடுறேன். என்ன மச்சான் சிப்ஸை வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்றேன், சாப்பிட்றியா? சரகு சேர்த்து கொடுற. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுரா. டப்பாரா போலீஸ் சாமே, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல இருக்கு. ஏ கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேக்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதான்னு சொன்னா வீட்டு போய் சட்டை சேர்த்துட்டு போனா. ஏண்டா வாசல யாருன்னு கூட பாக்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க? என் பையன் இங்க தானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. பெருசா பெல்ல எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. காசு கேக்குறாண்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளு, எதை எங்க வாங்கிட்டு வரும்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சைக்கார கூட கெஜ்ஜி தாண்டா கேட்பான், ஆனா நீ தான் அதிகாரமா கேக்குற. உங்க ரெண்டு பேருக்கும் அதாண்டா வித்தியாசம். ஏண்டா அப்ப செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ என் பையனை கிண்டல் பண்றியா? போடா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற. டேய் என்ன குடுத்துட்டியா? என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ வாங்கிட்டியா? யார்கிட்ட? எல்லாம் அந்த ஏசி பொம்பளைதான்டா. நீயே சொல்லு, ஒருத்தன் நமக்கு வேலை தருவானா? யோசிச்சு பாரு, இந்த வேலை என்ன அவ்வளவு சாதாரண வேலையா?
நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த வேலையோட பவர் உனக்கு என்னான்னு காமிச்சா தான் சரி. நீ ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க, நான் சாப்பாடு வாங்க போய்க்கிருக்கேன். இது எதுவுமே தெரியாமல் நம்மளை பார்த்து எப்படி பயந்து தெரிச்சு ஓடிக்கிறான் பார். இதுதான்டா இந்த போலீஸ் வேலையோட பவரு. எது சாப்பாடு வாங்க போறோமா? யாருக்கு? உள்ளே இருக்க கைதி கம்நாட்டியில் யார் சாப்பாடு வாங்கி தர்றது? நீ என்ன ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துருக்கோன்னு நினச்சிட்ருக்கியா? ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தர போகிறாங்க, நம்ம ஏன் போனோம்? ஆமாடா, மாதம் 20 பேருக்கு 2 வேளை ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாய்ஸ் ஹாஸ்டலாக நடத்திட்டுருக்கோம்? இன்றைக்கி 6 பேர் இருப்பேன், நாளைக்கு 10 பேர் இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதாமாப்பிள. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து நம்மளை வச்சு ஏகப்பட்ட நுணநாட்டியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இப்படி ஜாலியாக எஸ்ஐ வெளியே வந்துடுது நல்லது மாப்பிள. மாப்பிள, எப்போவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார் கரண்டை மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார் கரண்டை காமிச்சோன்னு வை, நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் உனக்கு 2 மந்த்ஸில் ட்ரைனிங் கொடுத்து என்னைய மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆஃபீஸர் ஆக்குறேன். ஓகே? ஜாலியாரா, ஏன்டா அப்படி உம்முட்டு இருக்க? சரி சரி, இப்போ எப்படி இருப்பார் மூஞ்சி? வா.